Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா this is time with Audi now runs it and now உங்க தர்ஷோ. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக பழமையான டாபிக் பத்தி பார்க்க போறோம். Yes, generation of பழமொழி. யா பழமொழி ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. அதை நம்ம எப்பலாம் மாத்தி வச்சிருக்கோன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நம்ம பேச்சு வழக்குல இருக்க எப்படி சொல்லுவோம் frequently நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பழமொழியான கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா நோட்ஸ் தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி தான் பேச போறோம். ஓகே யா இவள்கிட்ட ஃபர்ஸ்ட் பல்ப் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோதனை மேல் சோதனை எப்பவுமே ஃபர்ஸ்ட் பல்ப் நான் தான் வாங்கணும் போல எல்லா வீடியோலையும். சரி ஊரா விட்ட பிள்ளைய ஊட்டி அழுத்த தான் பிள்ளை தானா வளரணும் அதனால தான் எங்க நல்லா கரெக்டர்னா பொண்ணு வெளியில இருந்து எடுப்பாங்க. சோதனை மேல் சோதனை இல்ல அது வந்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கிடையாது கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அதுல கழு அப்படின்றது ஒரு புல் வகையை சேர்ந்துதான். சோ அந்த புல்லை வச்சு நம்ம படுக்கிற பாய தைப்பாங்க. சோ அந்த டைம்ல உனக்கு வந்து ஒரு கற்பூர ஸ்மெல் வரும். சோ அததான் சொல்லுவாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. பாப்பா சொன்னதே தப்பு களவும் கற்று மர அது கிடையாது களவும் கத்தும் மர இதுதான் பேச்சு வழக்குல களவும் கற்று மரன்னு மாத்திட்டோம். களவும்னா திருட்டு கத்தும்னா பொய் 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 ஐயோ ராமா. சோ திருட்டும் பொய்யும் மறந்து மற அதான் பழமொழியோட மீனிங். திருட்டும் பொய்யும் மறந்து நல்ல வாழ்க்கைய வாழுங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை மாத்தி நம்ம இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என் ஞான கண்ணனி தொடர்ந்துட்டு ஆனா தமிழ்ல ஒரு வேர்டுக்கு வந்து நிறைய பொருள் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது. கண்டிப்பா தெரிஞ்சிருக்காரு. அஞ்சு பெத்தாரசனம் ஆடின்னு சொல்லுவாங்கல்ல எங்க வீட்டுல ஒன்னே வந்து பொம்பளை இப்படி இருக்கு. இந்த டைம்ல சொல்ற அஞ்சு பெத்தா அரசனும் ஆண்டி ஆகுவான் அப்படின்றதெல்லாம் நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறது. தட் மீன்ஸ் என்ன நம்ம பொருள் எடுத்துக்கிறோம்னா அஞ்சு பொண்ண பெத்தா எவ்வளவுதான் பணக்காரனா இருந்தாலும் ஏழையாதான் ஆகும் அப்படின்றத நம்மளோட மீனிங். பட் ஆக்சுவல் மீனிங் அது கிடையவே கிடையாது. சோ இந்த டைலாக் எல்லாரும் கொஞ்சம் மாத்திக்குங்க. தட் மீன்ஸ் இந்த பழமொழியை மாத்திக்குங்க. அதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா அதுக்கு ஒரு அஞ்சு பொருள் வச்சிருக்காங்க. அந்த அஞ்சு விஷயம் வந்து யாரோட லைஃப்ல நடக்குதோ அவங்களுக்கு அந்த பழமொழியை சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா ஆடம்பரமாய் வாழும் தாய் அண்ட் தடமாறி போகும் தகப்பன் அண்ட் துரோகம் செய்யும் உடன் பிறப்பு அண்ட் அடங்காம இருக்கிற பசங்க அண்ட் வேற வழியில போற மனைவிங்க இந்த அஞ்சும் எந்த ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிறாங்களோ அவங்க என்னதான் ஒரு கிங்காவே இருந்தாலும் கடைசியில ஆண்டியாதான் ஆகணும். அவங்க குடும்பம் வந்து நல்லா அந்த லெவல் கொண்டு போக முடியாது. சோ அததான் அப்படி சொல்லிருந்தாங்க. மிகப்பெரிய பல்பு வாங்கி தப்பான மீனிங் புரிஞ்சுக்கிறதுனால சிஸ்தி கிட்ட சாரி
அண்ட் உங்ககிட்டயும் சாரி. கால் நெவிடு. சாரி கிட்டதே பேரு. சேர்டே சேர்டே. சோ பரவாயில்ல, கொஞ்சம் நீ நல்லா இருந்துட்டு போ. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வானனா போயிட்ட. சோ நல்லா இருந்துக்கோ தங்கச்ச பெரும். வாட் டு யூ மீன்? எல்லாமே இருந்து நல்லா இருந்துட்டு போயே. சரி ஓகே, ஏதோ வாயில வளர்றா. சோ அதே வளர்றலாம் இல்ல, ஜஸ்ட் ஐ பிளஸ் யூ. God must you be joy. சரி, அப்ப மீனிங் சொல்லிடு. ஒரு பழமொழி தான், 16 பெற்று பெரு வாழ்வு வாழ்க அப்படின்னு. சோ அத கொஞ்சம் இதா எடுத்துட்டு போவோமே. நான் யாரு தெரியுமா? யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? மீனிங்கோட சோ இப்போ இருக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். சோ நிறைய படத்துல யூஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, 16 குழந்தை பெற்று பெரு வாழ்வு வாழ்க அப்படின்னு பிளஸ் பண்ணுவாங்கன்றது மீனிங். சோ இப்போ அதுக்கு அது உண்மையான மீனிங் என்னன்னாக்கா, 16 செல்வங்களும் பெற்று பெரு வாழ்வு வாழ்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு, அதுக்கு டெஃபினேஷன் இவ கொடுப்பாங்க. அப்ப தெரியும். சரி ஓகே, எப்படியும் எனக்கு கொஞ்சம் நீ பெருமையா சொல்ற. தேங்க்யூ. ஆவதும் பெண்ணாலே அப்படினது ஒரு நல்ல விஷயம் நடக்குனா ஒரு பெண்ணால தான் நடக்கும். அதே போல ஒரு தீயது நடக்குது, சாரி அழிவது பெண்ணாலே, தட் மீன்ஸ் ஒரு கெட்டது நடக்குனா அதை அழிச்சு அது நல்லதா மாத்துறதும் பெண் அப்படின்னு சொல்லி பெண்மையில் கொஞ்சம் உயர்வா சொல்லி இருக்காங்க. ஆரம்ப காலத்துல இருந்தது பெண்மைன்றது ஒரு உயர்வான விஷயம் தான், மாத்த முடியாது. அந்த மீனிங்ல புரிஞ்சிருந்தீங்கன்னா சரி, மத்தவங்க புரிஞ்சுகிட்டு இருந்தாலும் சரி, தெளிவா சொல்ல. பந்திக்கும் முந்திக்கோன்னு வாங்க, ஜஸ்ட் போய் நீ சாப்பிட்டாது. பந்திக்கு முந்திக்கோ படைக்கு பிந்திக்கோ. ஓகே, அவ வளரிக்கிட்டு இருக்கா. பந்திக்கு முந்திக்கோ படைக்கு பிந்திக்கோ. சோ அது நான் வளரல. அப்ப அதுக்கு நேச்சுரல் மீனிங் சொல்றேன். தெரியாது, நமக்கு சோறுதான் முக்கியம். நமக்கு சோறுதான் முக்கியம். எங்க வீட்டுல முக்கியமான மொத சோத்து முட்டை இதுதான். ஆனா சாப்பாடு சாப்பிட மாட்டா, ஸ்நாக்ஸ் மட்டும்தான், ஒன்லி தீனி. ஓகே, நம்ம இப்ப மீனிங் உள்ள போவோம். அது என்ன மீனிங்னாக்க, பந்திக்கு முந்திக்கு அப்படின்னாக்க நம்மளோட வலது கை சாப்பாடுக்கு எவ்வளவு வேகமா முன்னாடி போயிட்டு சாப்பிடுதோ, அதே போல போருக்கு பிந்திக்கும். போர்ல வில்லு யூஸ் பண்ணணும். ஓகேவா? வில்லு யூஸ் பண்ணாங்கனாக்கா அவங்க அந்த வில்ல வெளியில இழுப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸா போதா, அவ்வளவு ஃபோர்ஸா முன்னாடி போய் இனிமே மேல பட்டு இனிமே இறப்பாங்க. சோ அதுக்குதான் போருக்கு பின்னாடி நம்ம கை பின்னாடி போறதுதான் அதுக்கு மீன் பண்ணிருக்காங்க. போர்ல பயந்து ஓடணுன்றதுனால அதுக்கு மீனிங் கிடையாது. அண்ட் நம்ம ஸ்வாட் கத்தி எடுத்தனாலும் கத்தி பின்னாடி போனாதான் முன்னாடி ஃபோர்ஸா வரும். சோ அதுக்காகதான் மீனிங். பட் எனக்கு ஐ திங்க் நான் செகண்ட் தேவைப்படாது, பட் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நல்லாவே தேவைப்படாது. நடக்கிறதுதான் ஓகே. அண்ட் இது ஒரு ரொம்ப ஃபேமஸான பழமொழி, எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி. கள்ள கண்ட நாயக்கானு, உன்ன கண்ட கள்ளக்கானு. கவுண்டமணி டைலாக், கவுண்டமணி சார் உடையது. சோ என்னோட ஃபேவரட் டைலாக் தான் அது. ஓகே, அதுல சரியான மீனிங் என்னன்னு நான் சொல்றத விட இவ சொன்னா கரெக்டா இருக்கும். எஸ், அந்த நாய பாக்கும்போது எனக்கு கள்ள தேவைப்படுது. அது சாரி, கொஞ்சம் டேமேஜ் வெப்பன்ஸ்லாம் பக்கத்துல இருக்கேன். சரி, ஒரு கத்திரிக்குள்ள இருக்கு. சரி சரி, வேணாம் வேணாம். அது அப்படி என்னன்னா, நம்ம சிவன் கோயில பாத்தீங்கன்னா ஒரு லிங்கம் வச்சு நந்தி வச்சிருப்பாங்க ஆக்சுவலா முன்னாடி. சோ அதே போல பைரவர், கால பைரவர் சாமி பேரு. அந்த சாமி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு நாய் சிற்பம் வச்சிருப்பாங்க, தட் மீன்ஸ் ஒரு சிலை மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஒரு கலைநாயகத்துல பார்த்தா அது ஒரு சிற்பமா நம்ம கண்ணுக்கு தெரியும். இல்ல அந்த நாய் வந்து நம்ம இது பார்த்தா கல்லா தெரியும். சோ தெய்வீகமா பார்த்தா அது கடவுளாகவும் தெரியும், கடவுளாகவும் தெரியும். சோ நம்ம இல்ல என்ன சொல்ல வராங்க, நம்ம பாக்குற பார்வையிலும் செய்யற செயலும் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்ல வராங்க. சோ அவ்வளவுதான், அதுதான் அந்த பழமொழிக்கானது. பட் ஃபேமஸ் ஆனது அதான் உண்மைடா. இப்போதைக்கு நம்ம பேச்சு வழக்குல இருந்த ஒரு சில பழமொழி மட்டும் நாங்க எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல்ல ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் சண்டே ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கு. சோ
எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோ ஒரு சேலஞ்ச் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம், அது ஐகான்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம். சோ செக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ண வச்சு. யா இந்த 1 வீக் நாங்க வீடியோ போட்டது எல்லாமே இந்த சண்டே வீடியோவை பூஸ்ட் அப் பண்றதுக்காக கூட இருந்திருக்கலாம். சோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாதீங்க, செக் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் गाइस, வீடியோ முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம். நாங்க பேக் அப் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு, ஏனா இப்பவே 11 ஆயிடுச்சு, நைட் தான் ஷூட் பண்றோம். சோ நாங்க போய் தூங்க போறோம். ஓகே, பை பை. Good night guys, bye bye. Good night la solla mudiyinga, pranam paapinga, bye bye.